அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய 10வது நாளை எதிர்நோக்கி நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். புத்தாண்டினுடைய 10வது நாள் ஆஷுரா தினம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆஷுரா தினத்தில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 21 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், அதாவது கிமு 15 நூற்றாண்டிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கொடுங்கோலன், மிகப்பெரிய சர்வாதிகாரி, சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கி ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து பெண்களை எல்லாம் கொத்தடிமைகளாக தவறான செயலுக்கு பயன்படுத்தி வந்த ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடியவன் இறைவனால் தண்டிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நாள்தான் ஆஷுரா தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த அந்த நேரத்திலே ஆஷுரா தினத்தில் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். காரணம் கேட்டதற்கு, எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுங்கோலன் சர்வாதிகாரி ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கிடைத்த காரணத்தினால் அந்த வெற்றி நாளை நாங்கள் நோன்பு வைத்து கொண்டாடுகிறோம் என்று அந்த யூதர்கள் கூறுவார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தை நோக்கி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை யூதர்கள் கொண்டாடுவதை விட நாம் கொண்டாடுவதற்குத்தான் நாம் மிகவும் தகுதியானவர்கள், எனவே நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சொல்வார்கள். ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, 2 ஆண்டுகளும் ஆஷுரா தினத்தில் நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கி இருந்தார்கள். ஆனால் ஹிஜ்ரி 2 ஆண்டு அந்த ரமலானிலே அல்லாஹு ரமலான் நோன்பை கடமையாக்கிய காரணத்தினால் ஆஷுரா நோன்பை கடமை என்பதிலிருந்து நீக்கி அதை ஒரு சுன்னத்தான நோன்பாக ஆக்கி, விரும்பியவர் ஆஷுரா தினத்திலே நோன்பு வைக்கட்டும், விரும்பாதவர் நோன்பை விட்டுவிடட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகை வழங்கினார்கள். கடைசி காலகட்டத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் திருத்தூதரே, ஆஷுரா தினத்தில் புத்தாண்டின் 10 நாளில் நாமும் நோன்பு வைக்கின்றோம், யூதர்களும் நோன்பு வைக்கின்றார்களே, ரெண்டு பேரும் இபாதத்தில் ஒத்து போகிற மாதிரி தெரியுத அப்படின்னு சொல்லும் பொழுது தான், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9 சேர்த்து வைப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வருஷம் ரசூல்லா உயிரோடு இல்லை. அதனால 9, 10 2 தினங்களும் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த 1446 ஆண்டு, அதாவது கிபி 2024 நமக்கு இந்த 2 நோன்பு எப்போ வருது அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நாளை செவ்வாய்க்கிழமை 16 நாளை மறுநாள் புதன்கிழமை 17 நாம் நோன்பு வைக்க வேண்டும். ஆஷுரா தினத்தில் நோன்பு வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை தவிர, ஃபிரௌனுடைய தோல்வியை
அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமான பின்னால 51 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறக்கூடிய கர்பலா அப்படிங்கிற இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதை துக்க தினமாக கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை. லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒருவர் இறந்து விட்டால் துக்கம் கடைபிடிக்கலாம், 3 நாட்கள்தான். 3 நாட்களுக்கு பின்னால் சகஜமான வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தால்தான் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம் விரும்பினால், சகஜமான வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். இந்த 3 தினங்கள் துக்கம் கொண்டாடுகின்றோமே, அதை போன்று ஒரு கணவனை இழந்த பெண் 4 மாதங்கள் 10 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கின்றாலே, இந்த காலகட்டத்தில் கன்னத்தில் அரைந்து கொண்டு, ஆடைகளை கிழித்து கொண்டு, ஒப்பாரி வைத்து கொண்டு எவர்கள் துக்கத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மூமீன்களே அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒப்பாரி வைத்தவர் இறப்பதற்கு முன்னால் தான் ஒப்பாரி வைத்ததற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் நரகம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். அப்ப வீட்டில் யார் இறந்தாலும் 3 நாள் தான் துக்கம், கணவனுக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாட்கள். வருஷ வருஷம் அந்த நாட்களில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது, ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூடாது, கன்னத்தில் அரைந்து அழுவது கூடாது. கண்கள் கண்ணீரை சிந்தலாம், உள்ளம் கவலைப்படலாம். மார்க்கம் அனுமதிக்கிறார் துக்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் கண்கள்லேருந்து கண்ணீரை வடிக்கலாம். வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்களா, கண்கள்லேருந்து கண்ணீர் வரலாம், உள்ளம் கவலைப்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் என்பவர் இறந்து விட்ட பொழுது நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள், உள்ளம் குமுறினார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லல்லா, நீங்களுமா அப்படின்னு கேட்டான். இது அன்பின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். நான் நண்பரோ உறவினர்களோ குடும்பத்தார்களோ யார் இறந்தாலும் கூட கண்கள்லேருந்து கண்ணீர் வடிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த துக்கம் கூட 3 நாட்களுக்கு தான். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணமாகி எத்தனை வருஷம் ஆகுது, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட 1385 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஹிஜ்ரி 1446 சேர்த்து பார்த்தால் 1385 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அந்த ஆஷுரா தினத்தில் கன்னத்தில் அரைந்து கொண்டு, சட்டைகளை கிழித்து கொண்டு, கருப்பு சட்டைகளை அணிந்து கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்ல. வழிகட்ட கூட்டம் ஷியா என்று ஒரு கூட்டம் இருக்கிறார், அவர்கள்தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் கூட உலகம் உள்ளளவும் அன்றைய தினத்தை ஒரு துக்க தினமாக கொண்டாடி வருவார்கள். நாம் பார்க்கின்றோம் அல்லவா, சிறு சிறு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு உடம்பை கீறி கொள்வார்கள், ஹசன் ஹுசைன் என்று சொல்லி மாரடித்துக் கொள்வார்கள், கன்னத்தில் அரைந்து கொள்வார்கள். லைஸ மின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இவர்கள் மூமீன்களே அல்ல என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாமிய சமூகம் இந்த மாதிரியாக துக்கம் கொண்டாடுவதை விட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆஷுரா தினத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வணக்கம் ஒழுக்கம் மார்க்கம் சொல்லுகிறது, 9-10 நோன்பு வையுங்கள். வேற எந்த வணக்க வழிபாடுகளையும் இஸ்லாம் சொல்லவில்லை. 5 நேரம் தொழுவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் ஆயத்துல் குர்சி ஓதுறது, சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுறது, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவைகள் ஓதுவது, இது குறிப்பிட்ட தினங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஓதி வர வேண்டும். சில பேர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆஷுரா தினத்தில் ஆயத்துல் குர்சியை 360 தடவை ஓத வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டின் ஆரம்ப நாளையில் 360 தடவை ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். யார் சொல்லி தந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்களா, சஹாபாக்கள் காட்டி சென்றார்களா,
செய்யதில் இஸ்திகஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாக இல்லா அந்த ஹலக்தனி அப்படிங்கிற அந்த பாவ மன்னிப்பு தேடுவதில் தலைமையான பாவ மன்னிப்பு தேடுதல். காலையில் ஒருவர் ஓதி மாலைகள் இறந்து விட்டால், அல்லது மாலையில் ஒருவர் ஓதி காலையில் இறந்து விட்டால் அவர் சொர்க்கம் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அதை ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். குறிப்பிட்ட நாளில் அல்ல, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று காலையிலும் மாலையிலும் ஒருவர் 100 முறை ஓதினால் கடல் உரை அளவு பாவம் இருந்தாலும் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். குறிப்பிட்ட நாளையில் அல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை நாம் ஓதி வர வேண்டும். ஆஷுரா தினத்தில் மட்டும் ஓதினால் போதுமா? நாம் அப்படி பேசினா மற்ற நாட்களில் ஓத மாட்டாங்களே. நான் கேட்டால் நான் ஆஷுரா தினத்தில் ஓதிக்கிறேன், அன்னைக்கு நான் ஓதிட்டேன், இன்னைக்கையா நான் ஓதணும்? ஆஷுரா தினத்தில் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறை 9 நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். இதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அந்த தஸ்பீகாத்துகளையும் துவாக்களையும் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஓதினால் போதும் என்று சொன்னால், அதை 4 கடைபிடித்து மற்ற நாட்களில் ஓதலை அப்படின்டா, அப்போ அது எவ்வளவு பெரிய குற்றமான ஒரு காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்டா, ஆஷுரா தினத்தில் புத்தாடை அணிந்தால் ஆஷுரா தினத்திலே குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் பரக்கத்தான வாழ்வாக அமையும் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்லலை, யார் சொன்னது இதை? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடவன் தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்வது கடமை. தேவைப்பட்டால் நல்ல ஆடைகளையும் புத்தாடைகளையும் எடுத்து கொடுப்பது கடமை. வாலல் மௌலூதி லகு ரிஸ்கு கொன்ன ஒக்கிஸ்வத்து கொன்ன, அல்லாஹு திருமறையிலே சொல்லுகின்றான். தந்தையின் மீது அவர்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு ஆடைகளை கொடுப்பதும் கட்டாய கடமை என்று அல்லாஹு சொல்லுகின்றான். தட்டி கழிக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு கேட்குறான் மனைவி மக்கள், ஆடைகள் கேட்குறாங்க, ஆஷுரா தினம் வரட்டும் நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், ஆஷுரா தினம் வரட்டும் உங்களுக்கு நான் புத்தாடைகள் தருகிறேன் என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கணவனாக இருக்கக்கூடியவன், தந்தையாக இருக்கக்கூடியவன் தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்வது அது அவருடைய வசதிக்கு தக்கவாறு செலவு செய்வது தான். 1000 ரூபா தான் வருமானம்னா 1001 ரூபா கூட செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1000க்குள்ளாலே செலவினங்களை அவன் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு திருக்குறான்ல 65வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலே பேசுகின்றான் பாருங்கள், லியுன்ஃபிக் தூ சஅத்தின் மின் சஅத்திஹி, வசதி உள்ளவர் தன் வசதிக்கு தக்கவாறு தன் மனைவி மக்களுக்கு செலவு செய்யட்டும், செலவு செய்யட்டும். அது அல்லாஹு கட்டளையாக சொல்கின்றான். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹு யாருக்கு அளந்து கொடுத்தானோ, சில பேருக்கு அளக்காம வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், சில பேருக்கு அளந்து கொடுப்பான். ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாகுல்லா, அவருக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அவரால் முடிந்த அளவுக்கு அவர் செலவு செய்யட்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு இல்லாமா ஆத்தாகா, யாரையும் அவருக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில்தான் வழங்கியவற்றை விட அதிகமாக செலவு செய்யுமாறு யாரையும் அல்லாஹ் சிரமப்படுத்தவே மாட்டார். சயஜஅலுல்லாஹு பாத உசுரின் யுசரா, சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கும், அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். கஷ்டத்திற்கு பின்னால் அவர்களுக்கு இன்பத்தை அல்லாஹு கொடுப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். அதனால் யார் யாருக்கு என்னென்ன வசதி இருக்குதோ வசதிக்கு தக்கவாறு எப்போ வேணாலும் ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் வீண்வரையம் செய்வது கூடாது. வீண்வரையம் என்பது சாப்பாட்டிலும் சரிதான், ஆடையிலும் சரிதான், வீடு கட்டுவதிலும் சரிதான், வாகனங்களை வாங்குவதிலும் சரிதான், ஒளி செய்வதற்காக தண்ணீரை பயன்படுத்துவதிலும் சரிதான், எதிலேயுமே இஸ்ராப் என்பது கூடவே கூடாது. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்வரையும் செய்பவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ வரக்கூடிய செவ்வாய் புதன், அதாவது 16ஆம் தேதியும் நாளையும் நாளை மறுநாளும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் சர்வாதிகாரம் ஒழிவதற்கும் கொடுங்கோளர்கள் ஒழிவதற்கும் நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனைத்து சமுதாயத்தவர்களும் அனைத்து மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் சர்வாதிகாரிகள், கொடுங்கோளர்கள். இவர்களை விட்டும் அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், அனைத்து சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கும் நல்வழியை காட்ட வேண்டும் என்று இந்த ரெண்டு நாட்களும் நோன்பு வைத்து நோன்பு துறக்கும் நேரத்திலும் சகருடைய நேரத்திலும் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்தியர்களையும் எங்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த நாடுகளில் உள்ள மக்களையும் எல்லா சமுதாயத்தவர்களையும் அல்லாஹ் ஒற்றுமையாக ஆக்கி வைத்து அண்ணன் தம்பிகளாக உறவு முறைகளோடு பழகி திட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு சகிப்புத்தன்மையோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் வழிவகுப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆசுரா தினத்தில் பஞ்சா என்று சொல்லப்படுகின்ற அந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு ஷியாக்களுடைய அந்த பழக்க வழக்கத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது, அதற்கு நாம் கலந்து கொள்ளக்கூடாது, அதற்கு செல்வதும் கூடாது. நம்முடைய தாய்மார்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், அதை கலந்து கொள்ளாமல் நோன்பு வைத்து நோன்பு துறக்கிற நேரத்தில் பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும் என்று எல்லோருக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.